இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி என்ன அப்படின்னா, ஒரு நார்மலான பைப்பிங், அதாவது பெரியவங்கெல்லாம் ப்ளவுஸில் போடும்போது பழைய இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பைப்பிங் வந்து வச்சு போடுவாங்க. அது வந்து திக்னஸாக வைக்கும்போது பிரச்சனை இல்லை, எவ்வளோ திக்னஸாக வேணுனாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் தின்னாக வைக்கணும் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் நம்ம கேர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் வரும். இந்த பைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரண சின்ன மிஷினில் வந்து நல்லா நீட்டாக நல்லா நம்ம பொறுமையாக நம்ம தைக்க முடியும். ஆனால் பவர் மிஷின் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போகிறனால கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி தைக்கிற மாதிரி வரும். அந்த பைப்பிங் வந்து இப்போ எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இதனுடைய சைடு வந்து நம்ம ஓவர்லாக் இல்லாமல் ஒரு சாதா பிளவுஸ் அல்லது லைனிங் பிளவுஸ் வந்து எப்படி நம்ம ஃபினிஷிங் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஒரு 1.5 இன்ச்சுக்கு அல்லது 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நெக்குக்கு எவ்வளோ பீஸ் தேவையோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கட் பண்ணுற பீசஸை வந்து நீங்கள் வந்து கிராஸாக ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா பைப்பிங் வைக்கும்போது ஸ்ட்ரெயிட் ஜாயின் போட்டீங்க அப்படின்னா ரெண்டு ஜாயிண்டும் ஒரே இடத்துல வரும்போது உங்களுக்கு ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதனால் கிராஸ் ஜாயின் போடுங்க. கிராஸ் ஜாயின் போட்டால் தான் ஒவ்வொரு மடி ஒவ்வொரு ஜாயிண்டோட எஜ்ஜும் வெவ்வேறு இடத்துல வரும்போது அது தைக்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போது அந்த தேவையான அளவுக்கு நம்ம நெக்கோட பீஸை வந்து 1.5 இன்ச் அகலம் நல்லா கிராஸ் வேணும். நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகிற அளவுக்கு கிராஸ், சும்மா லைட்டெல்லாம் போட்டிங்கன்னா அந்த வளைவு வந்து வளைஞ்சு கொடுக்காது. அதனால ஃபுல்லாகவே கிராஸ் வர்ற மாதிரி நீங்கள் வந்து பீஸை கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஜாயிண்டெல்லாம் நேரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டாக மடித்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரே அளவுக்கு தையல் போடுங்க. அதாவது அவுட்டரில் வர்ற எக்ஸஸாக இருக்க கிளாத்து வந்து முன்ன பின்ன வரலாம், ஆனால் அந்த ஃபோல்டிங் பக்கம் வர்ற கிளாத்து வந்து நமக்கு ஈவனாக வரணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மடித்து ஸ்ட்ரைட்டாக தையல் போடுங்க. ஏன்னா ஜாயின் போட்டதுக்கப்புறம் அதனுடைய எட்ஜு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கிராஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோல்டிங் சைடு வந்து கரெக்டாக வேணும். மடித்து அந்த ஓப்பன் வர்ற இடம் வந்து உங்களுக்கு முன்ன பின்ன வருது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட் தையல் போட்டுட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். அதில் வந்து அந்த நம்ம போட்டிருக்க தையலை ஒட்டி ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஃபோல்டு பண்ணி தையல் போடும்போது உங்களுக்கு ஈவனாக வராது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம கட் பண்ணுற பீஸ் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து நம்ம ஜாயின் போடும்போது கிராஸ் ஜாயின் போடணும். ஏன்னா கிராஸ் ஜாயின் போட்டால் தான் உங்களுக்கு ஃபோல்டிங் கரெக்டாக வரும். மூணாவது மடித்து தைச்சிட்டு அந்த எக்ஸஸாக வர பீஸர் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டீங்க டீத்து வந்து ரொம்ப தேஞ்சு போயிருந்தாலோ இல்ல வந்து உங்களுக்கு மேல இருக்க ஃபுட் பிரஷர் ஃபுட் வந்து உள்ள ஏதாவது ரொம்ப அடிபட்டு இருந்தாலோ உங்களுக்கு அது ஈவனா வந்து வராது, தையல் மேலையும் கீழே இறங்கும். அதனால உங்களுக்கு எப்பவுமே மிஷின்ல வந்து அந்த தேய்மானம் ஆகிற அந்த டைமிங் இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பார்ட்ஸ் வந்து நீங்க மாத்திடணும். மாத்திட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷிங் கரெக்டா வரும். ஏன்னா நீங்க ஒரு இடத்துல எய்ம் பண்ணி தையல் போடுவீங்க, ஆனா அந்த பார்ட்ஸ் தேஞ்சு போயிருந்தது அப்படின்னா அது வந்து நீங்க நினைக்கிற இடத்துல அந்த தையல் விழாது. ஒன்னா இந்த பக்கம் தள்ளி விட்டுரும், இல்ல அப்படின்னா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத மாதிரி தையல் வந்து கோணலா வரும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரஷர் ஃபுட், அந்த டீத்து, அந்த கீழே வந்து உங்களுக்கு ஸ்லைடு இதெல்லாம் எடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உள்ள டஸ்ட் இருக்கா என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அப்பப்போ கிளீன் பண்ணிக்கோங்க. இப்ப இதே மாதிரி ஈவனா நீங்க அந்த தையல் மேலேயே வச்சு போட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இழுக்க வேண்டாம். இது வந்து நார்மல் பிளவுஸ் அப்படிங்கறனாலதான் நான் வந்து அப்படியே வச்சு தைக்கிறேன். இல்லாட்டினா கிராஸ் கட்டிங் அப்படின்னு வரும்போது அந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் நீங்க ஒரு தையல் எப்படி இதை மடிச்சு
ஃபோல்டிங்ல ஒரு தையல் போட்டிங்களோ அதே மாதிரி நீங்க நார்மலா வைக்கும் போது சாதா பிளவுஸ் எந்த பிளவுஸ் தைச்சாலும் சரி நீங்க ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து அப்படியே லூஸ் கொடுத்து ஒரு தையல் போட்டுக்கோங்க அப்பதான் நீங்க நெக்கு வைக்கும் போது அந்த நெக்கு வந்து இழுத்துட்டு போகாது ஷோல்டர் லூஸ் வராம இருக்கும் இது முக்கியமான ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க கிராஸ் கட்டிங் பிளவுஸ் தைக்கும் போதும் சரி அது பைப்பிங் வச்சிங்கனாலும் அல்லது வேற எந்த ஒரு நெக்கு நீங்க வைக்கிற மாதிரி ஃபேசிங் பீஸ் கொடுத்தாலும் சரி இல்ல பட்டையான பட்டி கொடுத்து எம்மிங் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிற அதே மெஷர்மெண்ட்டுக்கு நார்மலா ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்பதான் அடுத்த தடவை நீங்க வச்சு தைக்கும் போது அந்த நெக்கு இழுத்துட்டு போகாம கரெக்டா இருக்கும் இப்ப இத வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இப்ப நமக்கு பாக்கும்போது ஒரே அளவு தையல் தான் எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்திருக்கும் ஏன்னா எல்லா தையலுமே நமக்கு தெரியும் இது வந்து திருப்பி வச்சு போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு தள்ளி வச்சிருக்கோம் அப்படிங்கறது தெரியாது அதனாலதான் இப்படி ஆப்போசிட் சைடு உங்களுக்கு அதுல தையல் இருக்கு அப்படிங்கும் போது நார்மலாவே போட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம் அதையும் மீறி எக்ஸசா பிசுறு ஏதாவது நீட்டிட்டு இருந்தாலும் அதை வெட்டிக்கோங்க அதுக்கப்புறம் நகத்துல நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து கரெக்டா அந்த ரெண்டுக்கும் இடையில தையல் வரல ரொம்ப கிளாத் வந்து எனக்கு பத்தாம இருக்கு ரொம்ப இதா பெர்ஃபெக்ட்டா போட முடியல அப்படின்னா மேட்சிங் த்ரெட் போட்டு கரெக்டா அந்த மடிக்கிற அந்த எட்ஜ்லயே அந்த கேப் வர ரெண்டுக்கு ஜாயிண்ட்ல வர எட்ஜ்லயே நீங்க ஸ்ட்ரைட்டா தையல் போடலாம் அதாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுற வரைக்கும் அதுக்கப்புறம் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவுல உள்ள கேப்ல தையல் விழற மாதிரி நீங்க வந்து தையல் போடணும் ஏன்னா பைப்பிங்க பொறுத்த வரைக்கும் ஒன்னு ரெண்டு வச்சுக்கிட்டே இருந்தாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கரெக்டா வரும் ஏன்னா த்ரெட் பைப்பிங் கூட ஈஸியா வச்சிடலாம் நார்மல் பைப்பிங் வைக்கும் போது கொஞ்சம் பினிஷிங் அந்த ஜாயிண்ட் அந்த முன்பக்கம் கழுத்துக்கிட்ட அந்த ஜாயிண்ட் வராம பாத்துக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் இது வந்து பைப்பிங் தானே அப்படின்னு நம்ம அசால்ட்டா விடுறோம் ஆனா அதுல வந்து நம்ம கவனிச்சு செய்ய வேண்டிய விஷயம் வந்து நிறைய இருக்கு இந்த பிசுற எல்லாத்தையுமே வந்து நீங்க ஜாயிண்ட் பக்கம் அந்த பக்கம் தள்ளி விட்டுறணும் நம்மளுடைய வலது கை பக்கம் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுறணும் அதுக்கப்புறம் அந்த கேப்லயே நம்ம தையல் போடணும் கரெக்டா மடிச்சு அந்த எட்ஜ்லயே நீங்க தையல் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு உள்ளயும் நிறைய கிளாத் இருக்காது ஏன்னா ரொம்ப உள்ள தள்ளி விட்டோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு பினிஷிங் ஒர்க் பண்ணும் தையல் போடணும் அல்லது ஹெமிங் பண்ணும் இந்த மாதிரி ஆனா பைப்பிங் வைக்கிற என்ன ஒரு இதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக்கு பினிஷிங்கா இருக்கணும் உள்ள வந்து ஈஸியா ஒரு ஹெம் பண்றதோ மத்த வேலை பண்றதோ இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அப்படிதான் வைக்கிறோம் அதனால அந்த பர்பஸ்க்கு வந்து அதை கரெக்டா நம்ம நீட்டா அந்த தையலை வந்து அந்த கேப்லயே போட்டு நம்ம வந்து பினிஷ் பண்ணிக்கணும் ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டு எப்பவும் போல் எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கு வந்து பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ஏன்னா அதிகமாக இந்த பைப்பிங் தான் கேட்பாங்க ஏன்னா இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர் தேவையில்லை கான்ட்ராஸ்ட்டு த்ரெட்டெல்லாம் வச்சு போட தேவையில்லை அதே மெட்டீரியல் மட்டும் ஜாயிண்ட் வந்து குறைச்சிக்கணும் ஜாயிண்ட் அதிகமாக இல்லாத மாதிரி ஜாயிண்டை வந்து குறைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பீஸை கட் பண்ணிட்டு அந்த மாதிரி வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடுறவங்களும் அதே மாதிரி நம்ம கழுத்துக்கு எப்பவும் போல் பீஸ் வச்சு டபுள் தையல் போடுறவங்களும் தான் அப்போ அதிகம் ஏன்னா ஒவ்வொரு பிளவுஸுக்கா உட்காந்து ஹெம் பண்றது ப்ராப்பரா நம்ம தைக்கணும் அப்படின்னா ஓபன் பீஸ் ஹெம்மிங் பண்ணும் பேக் ஃபோல்டிங் ஹெம்மிங் பண்ணும் ஸ்லீவ் ஹெம்மிங் பண்ணும் இந்த மாதிரி நிறைய ஹெம்மிங்ல தான் நமக்கு வந்து இந்த பினிஷிங்கே நம்ம காட்டுவோம் ஆனா கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கவங்க எல்லாம் ரெகுலரா போடும்போது அந்த ஹெம்மிங் வந்து அவங்களுக்கு ஹெவியா இருக்காது தாங்காது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா தையலே விட்டுருவாங்க அப்படி விடும்போது ஒன்னா பைப்பிங் வச்சிருவாங்க அப்படி இல்லைன்னா டபுள் ஸ்டிச் போட்டுக்குவாங்க அந்த மாதிரி நீங்க நெக் பினிஷ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து சைடு வந்து எப்படி க்ளோசிங் பண்றது அதாவது ஓவர்லாக் வேண்டாம் தையல் உள்ள போற மாதிரி எப்படி நம்ம வைக்கிறது சைடுல வந்து பிசுறு இல்லாம எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா நீங்க இப்ப ரெடி பண்ணி இருக்கிறத இடுப்பு சுற்றளவு இதெல்லாமே கரெக்டா பார்த்துட்டு அதெல்லாமே மார்க் பண்ணிட்டு ரைட் சைடு அதாவது பிளவுஸ் நம்ம எப்படி போடுவோமோ அதே பொசிஷன்ல வச்சு சைடுல வந்து ஒரு கால் இன்ச் கேப்புக்கு நீங்க தையல் போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் அதே மாதிரி அப்படியே பிளேஸ் பண்ணி நம்ம எப்படி போடுவோமோ ரைட் சைடு வச்சு தையல் போட்டுட்டு அதை வந்து கரெக்டா அந்த தையலோட எஜ்ஜ கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துருங்க ரெண்டு சைடும் அதே மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பிளவுஸ ராங் சைட திருப்பிக்கோங்க அதாவது உள் பக்கமா திருப்பிக்கலாம் இந்த மெத்தட் வந்து நம்ம சுடிதாருக்கும் பயன்படுத்தலாம் பிளவுஸுக்கு பயன்படுத்தலாம் ஷர்ட்டுக்கு பயன்படுத்தலாம் ஓவர்லாக் வந்து சைடுல போட முடியலங்கற இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபினிஷிங் நம்ம பண்ணலாம் அல்லது சைடுல வந்து பைண்டிங் பைப்பிங் மாதிரி கூட வெச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம் அது ரொம்ப மொத்தமா இருக்கும் இப்போ பாத்தீங்க அப்படினா நம்ம ரைட் சைடு அதை திருப்பிட்டோம் அந்த தையலை வந்து நல்லா நகத்துல பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி நாச்சஸ்ல வந்து கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கோங்க இடுப்பு சுற்றளவு கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கோங்க
கரெக்டா இப்ப அந்த ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணி ஒன்னா சேர்த்து தையல் போட்டுருவோம். பைப்பிங் மெத்தடை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஃபோர் ஸ்டெப்ஸ் வந்து ஃபோர் அல்லது ஃபைவ் அந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நீங்க பைப்பிங் வச்சுக்கலாம். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பீஸ் கட் பண்றது, ரெண்டாவது கிராஸ் ஜாயின் போடுறது, மூணாவது தையல் போட்டு பிசுறு இல்லாம கட் பண்றது, நாலாவது ரைட் சைடு அல்லது ராங் சைடு ஈவனா ஒரே அளவு டிஸ்டன்ஸ்ல நம்ம தையல் போடுறது, அஞ்சாவது அதை நம்ம ஃபோல்டு பண்ணி ஒன்னா மேல் பக்கமாவே தையல் போடுங்க. சப்போஸ் அது மேலையும் கீழேயுமா இறக்காம போட்டா மேல் பக்கமாவே போடுங்க, இல்ல அந்த கேப்ல கரெக்டா போடணும். உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நீங்க மேல் பக்கமே கூட போட்டுக்கலாம். மறுபடியும் அந்த உள்ள வர பீஸ் வந்து அதிகமா வைக்க கூடாது, அப்புறம் மறுபடியும் ஹெம் பண்ற மாதிரி ஆயிரும். போட்டோம்னா அது வெளியில தள்ளிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் வராத மாதிரி நீங்க வந்து கரெக்ட் பண்ணி போடுங்க. ஒரு பிளவுஸுக்கு ரெண்டு பிளவுஸ் தைச்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பல விஷயங்கள் நீங்க தைக்கும் போதுதான் உங்களுக்கு புரியும். நான் சொல்லும் போது நீங்க புரிஞ்சுகிட்டதை விட நீங்க தைக்கும் போதுதான் அதுல இருக்க ஒரு சில விஷயங்கள் இதை தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்ப பாத்தீங்கன்னா ஈவனா மூணு ஸ்டிச் போட்டு சைடுல எக்ஸஸா ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து இது பிசுறு வராது, பைப்பிங் வந்து நமக்கு அந்த ஓவர்லாக் வந்து நமக்கு தேவைப்படாது. இதுவே நம்ம வந்து பிங்கிங் ஷிஷர்ஸ் சொல்லிட்டு ஒரு கத்திரிக்கோள் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா ஜிக்ஸாக் மாதிரி இருக்கும், அதை வச்சு நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த எண்டு வந்து உங்களுக்கு ஜிக்ஸாக் டைப்ல வரும். அப்படி தைச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த பிசுறு வந்து வராது. இந்த மாதிரி வந்து நீங்க பினிஷிங் வந்து மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மெத்தட்ல யோக் பீஸுமே நம்ம வைக்கலாம். யோக் பீஸ் உங்களுக்கு ஜாயிண்ட் வெளியில தெரியாத மாதிரி நம்ம வைக்கலாம். அது வேற ஒரு பிளவுஸ் தைக்கும் போது நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் போட்டு போடுறேன். நமக்கு நாச்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கை சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, ஆம்ஹோல் நாச், இதெல்லாமே வந்து நமக்கு அளவுகள் வந்து மாறாம கரெக்டா வரணும். அப்பதான் வந்து ஃபிட்டிங் உங்களுக்கு மாறாது. அதே மாதிரி நெக்குக்கு நான் தையல் கிராஸ் பிளவுஸா இருந்தா, கிராஸ் கட்டிங் பிளவுஸா இருந்தா நெக்ல வந்து கம்பல்சரி இழுக்காம லைட்டா அப்படியே லூஸ் கொடுத்து நம்ம எப்படி வெட்டுறோமோ அதே பொசிஷன்ல அப்படியே வச்சு அந்த அளவு மாறாம ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நெக் பீஸ் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வந்து மேக்சிமம் வராது. ஏன்னா உங்களுக்கு நெக் வந்து லூஸ் வந்து இழுத்து கொடுக்காது. அப்ப வந்து உங்களுக்கு நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய நெக் மெஷர்மெண்ட் கரெக்டா சீட்டிங் வரும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம பைப்பிங் வச்சு சைடு க்ளோஸ் பண்ணி ஒரு பிளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நான் வீடியோஸ் போடும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.